பொதுவாக தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவுடைய சண்டை காட்சிகளை கிண்டல் பண்ணி பல மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட பாலகிருஷ்ணாவை ஜாக்கி சானுக்கு நிகராக நீங்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே பாலகிருஷ்ணா ஜாக்கி சானுக்கு நிகரான ஒரு சண்டை கலைஞரா? ஆமாம், அது வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு மூணு படம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து லட்சுமி நரசிம்மா, தில்லின்னு ஒரு படம் ரீமேக் பண்ணாங்க, தமிழில் விக்ரம் சார் பண்ணார் அது, லட்சுமி நரசிம்மா 15 இயர்ஸ் பேக். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணேன் சிம்கா, அதுக்கப்புறம் தான் அகண்டா. நான் பண்ண படத்தில் எந்த ட்ரோன் இருக்காது, அவள் அப்படி எடுத்திருப்பேன் கேர்ஃபுல்லாக. ஏன்னா பிதாமகன் பண்ணுற ஃபைட் மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் அங்கே பிதாமன் மாதிரி இருக்காது, மாசாக தான் எடுத்திருப்பேன். அதுதான் ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு அந்த கதையை கேட்டுட்டு பாலகிருஷ்ணன் அடித்தா 10 கார் பறக்கும், தரையில் காலை வச்சா இதெல்லாம் கிராக் ஆகுன்றது வந்து ஒரு பவரான ஒரு ஹீரோ, அவர் பண்ணாதான் அது நடக்கும், அவர் பண்ணாதான் ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்க. ஆனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பண்ணியிருப்பேன் அகண்டாவில்.